வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ நான் வேளாங்கண்ணி விலாக் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்ட் ஒன்று, அதோட கண்டினியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ப்ரே பண்ணுறதோட ப்ரே பண்ணிவிட்டு வந்ததோட கட் பண்ணியிருப்பேன், அதோட கண்டினியூ பார்க்கலாம். இந்த வீடியோவில் பீச்சு, பீச்சை சுற்றி எப்படி இருக்குது, அந்த மீன் கடைங்க, பீச்சில் என்னென்ன கடைங்க இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு சர்ச்சிலேருந்து வர்ற வழியில் ரொம்ப தாகமாக இருக்குது, நாங்கள் குழந்தைங்கள்லாம் நல்ல வெயில்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பக்கத்துலேயே நிறைய டீ பால் இது மாதிரிலாம் இருந்தது, பட் நம்மளுக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு அங்கேருந்த ஜூஸ் கடையில் நல்ல லெமன் சோடா ஃப்ரெஷ் ஜூஸ் இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தோம். வர்ற வழியில் பாருங்கள், இந்த சிவகார்த்தியின் ஆக்டருக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல தலையில் மொட்டையெல்லாம் போட்டு காமெடியாக ஸ்டில்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே வந்தோம். இப்போ பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ரோட்டில் தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் ரூம் இருக்குது, அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். வர்ற வழியிலே நிறைய சுண்டல் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க சுட சுட, ஈவினிங் டைம் போல் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, குழந்தைங்க டயர்டாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரூமில் கொண்டு போய் அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்ட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அர்ஜெண்டாக வந்ததுனால இப்போ நாங்கள் வாட்டர் கேன் இது மாதிரிலாம் எதுவும் வாங்கலை, அதான் வாங்கிட்டுருக்கோம். தாகமாக இருந்தது, பாண்டா வாங்கிட்டு வாட்டர் கேன் இது மாதிரிலாம் வாங்கிட்டு போனோம். பாருங்கள், ஆப்போசிட்டில் தெரியுதுல்ல இந்த பில்டிங் தான் ரூமு. இப்போ எல்லாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ அங்கே தான் ரூமுக்கு தான் போனோம். ஓகே, கடையில் என்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சோப்பு, ஷாம்பு, ப்ரெஷ்ஷு, அப்புறம் இந்த வாட்டர் கேன் இது மாதிரிலாம் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கட்ஸ் இது மாதிரிலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. குகன் பாருங்கள், ரொம்ப டயர்டாக இருக்கான் குகனு, அவனை அழைச்சிட்டு போய் ஃபஸ்ட்டு தூங்க வைக்கணும். சரி வாங்க, அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நாங்கள் தங்கியிருக்க ரூமோட அவுட்லுக்கை தான் உங்களுக்கு இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். ரூம் வீடியோ வந்து நான் தனியாக அழகாக உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்ன நம்பி நீங்கள் அந்த ரூம்ஸ்க்கெலாம் போனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ லைட்டாக ஒரு வியூ காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்லா, ஆனால் பீச் வியூ வந்து நல்லா இருந்தது. சரி ஓகே வாங்க, குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்கள போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன். ஓகே, இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் பெரிய ரூமாக நான் எடுத்துட்டேன். இதே ரெசிடென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபேமிலிக்கும் அவைலபிள் இருக்குது, சிங்கிள் பெட்டும் உள்ளது. இது டபுள் பெட்டு வித்து ஏசி அவைலபிள், இது மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்பெசிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, லைட்டாக ஒரு வியூ பாருங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு ரூம் ரிவ்யூவில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி ஓகே பாருங்கள், என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்கள், நல்ல வெயிலில் செம்மையாக சுற்றிட்டு வந்தாங்க. ஓகே, நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் பீச்சுக்கு அப்படியே பார்க்க போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். வேளாங்கண்ணி பீச் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், கடற்கரை ஓரம் அந்த கடைங்க அங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஓகே பாருங்கள், இந்த ரோட் சைடு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடையெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இருட்டுற அந்த மாதிரி தெரியுது பாருங்கள், இருட்டிடுச்சு லைட்டாக. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம், செம்மையாக இருந்தது, நல்ல காற்றுங்க, அந்தளவுக்கு நல்ல காற்று, அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நிறைய பேர் வந்து வீக்கெண்டுன்றதுனால வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பீச் சைடு அந்த ரோடு தான் நடந்துகிட்ருக்கோம். பக்கத்துலேயே பாருங்கள், கலைஞர் பூங்கா இருக்குது, இதையும் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே குழந்தைங்களை விளையாட வைக்கிறதுனால விளையாட வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
எப்படி சொல்கிறது, நம்மளுமே கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா காற்றோட்டமாக உட்காந்துட்டு கூட போகலாம். பீச் சைடு கொஞ்சம் சவுண்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, நான் வந்து கலைஞர் பூங்கா வீடியோவும் அடுத்து அப்லோடு பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், மெயின் வந்துட்டோம். இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே கண்ணு எங்கே போகுது பாருங்கள், எனக்கு மீன் தான். வித விதமாக கடல், வாவல், சங்கரா, வெள்ளை கிழங்கா, பாறை, அயில, இது மாதிறி என்னென்னமோ வச்சுருந்தாங்க. நண்டு, இறாலு, இது மாதிரிலாம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக வச்சுருந்தாங்க. அதில் நிறைய மீனோட பேர் எனக்கு தெரியலங்க ஓப்பனாக சொல்லணும்னா, பட் அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து மசாலா தடவி வச்சுருக்காங்க. நம்ம எந்த மீன் வேணும்னு கேட்டோம்னா அதை வந்து அவங்க எடுத்து அந்த அவங்களுக்குன்னே வச்சுருக்க அந்த பொடி, அதாவது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த சீக்ரெட்டு மீன் வறுவல் பொடி, அந்த பொடி, அப்புறம் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, சாந்து மாதிரி ஒரு ஜூஸ் மாதிரி கலக்கி வச்சுருக்காங்க. அதையும் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி நமக்கு தருவாங்க. பக்கத்துலேயே நிறைய மீன் கடைங்க இருக்குது. ஃப்ரெண்ட்லேயே நான் காமிச்சது ஒன்று தான், நிறைய மீன் கடைங்க இருக்கும். வீடியோ லென்த்தாக போகணும், நான் ஒரு சாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கேன். நிறைய மீன் கடைங்க இருக்கும். அப்புறம் கடல் பாருங்கள், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா காற்று வாங்கிட்டு குளிக்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க குளித்தாங்க, குளிக்க முடியாதவங்க என்ன மாதிரி பாருங்கள் காலை நினச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க, நல்ல ஜில்னஸாக காற்றோட. கடற்கரை கடல் அலை பிடிக்காதவங்க யாராலையும் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆனது. குளிக்க தான் முடியல, நல்லா நினச்சி நினச்சி விளையாடலாம் அப்படின்னு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அத்தான் கொஞ்ச நேரம் அதே மாதிரி நான் பண்ணது மாதிரி அவங்களும் நினச்சிட்டு விளையாண்டாங்க. ஏன்னா நாங்கள் மார்னிங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ அதனால் குழந்தைங்களை வச்சுட்டு ஈவினிங் டைம் ஆகிட்டுன்னு நாங்கள் போகலை. ஆனால் நிறைய பேர் ஜென்ஸு அவர் லேடிஸ்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க, அந்த சைட்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் நல்லா கடற்கரை காற்றெல்லாம் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. சரி, கடற்கரையை சுற்றி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா லென்த்தாக போயிட்டு இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது, ஃபீலு செமையாக இருந்தது. நீங்களும் அப்படியே இந்த கடலோட வியூவை அப்படியே உங்களை கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வேளாங்கண்ணி கடற்கரை இப்படி தாங்க இருக்கும். பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன், நீங்களும் வேளாங்கண்ணி போய் அதோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போயிருந்தாலும் எனக்கு உங்களோட ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், பீச்சில் சுட சுட வேர்க்கடலை, அப்புறம் இளநீர் கடை, ஜூஸ் கடை, அப்புறம் மசால் பூரி, கார்ன், ஐஸ்கிரீம் இது மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பலூனு, குழந்தைங்களுக்கு தேவையான அந்த கார்ட்டூன் பலூன் இது மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸிபிஷனில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் தான் ஆனது. நிறைய பேர் எல்லாமே எல்லா விதமான ஸ்நாக்ஸையுமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணாங்க. நான் சும்மா இருப்பேனா, நான் வந்ததே இந்த மீன் சாப்பிட தான் பீச்சு சைடு. பாருங்கள், நல்லா அந்த அக்கா நல்லா மீனெல்லாம் சுட சுட பொறிச்சிட்டு இருந்தாங்க. கொடுங்கக்கா, நான் ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு வாங்கினேன். சும்மா சொன்னாங்க, எனக்கு ஆசையாக இருந்தது இந்த மீனெல்லாம் பொறிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஏன்னா இது ஒரு பெரிய தோசை தவா, அதில் எனக்கு பொறிக்கணும்னு நிறைய மீன் வச்சு பெரிய தோசை தவாவில் பொறிக்கணும்னு எனக்கு ஆசை. ஹோட்டலில் போய் நம்மளால் ட்ரை பண்ண முடியாதா, அதனால் அந்த அக்காட்ட கேட்டு ஆசைக்காக பிரட்டி பிரட்டி நல்லா இது பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பீச் என்ட்ரன்ஸ், அந்த உள்ளே வந்ததுமே விவேக்கண்ணன் கடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் செமையாக பண்ணித்தர்றாங்க. இதில் என்னென்ன மீன் இருக்குன்னே ஃபஸ்ட்டு எனக்கு அது பேர் தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள்ட்ட கேட்கவே எனக்கு சங்கடமாக இருந்தது. தெரிஞ்ச வரைக்கும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். நான் வந்து சரி தெரிஞ்ச மீனே சாப்பிடும் அப்படின்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க சங்கரா மீன் எனக்கு ஒன்று போட்டு கொடுங்க சூடாக சுட சுட அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு அந்த அக்காவும் எடுத்து நல்லா அந்த கல்லில் போட்டு நல்லா அவங்களுக்கே உண்டான அந்த அவங்களுக்கே ஸ்பெஷலான அந்த பொடி, அந்த சாந்து, அதாவது ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி அவங்க ஏதோ சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அதையுமே ஊற்றி நல்லா முன்னும் பின்னும் நல்லா பிரட்டி விட்டு நல்லா சுட சுட ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஃப்ரை பண்ணுறாங்க. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா அது அழகாக இருக்குது. எவ்வளோ புகை அடிச்சுது தெரியுங்களா, நான் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் அது தெரிஞ்சிச்சு, செம்ம புகை. ஓகே, அந்த அக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா முறுமுறுப்பாக எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு வேறு ஆவல் தாங்க முடியல, கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுங்கக்கா அப்படின்னு, வெயிட் பண்ணுமா வர்றேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, பாருங்கள் இப்படி தான் அவங்க இன்னும் கேட்குறவங்களுக்கெல்லாம் சேர்த்து அந்த மீன் எல்லாமே பொறிச்சு கொடுத்தாங்க. அதாவது ஒரு முழு மீனை வந்து டைரெக்டாக நம்ம வீட்டில் வந்து அதை ஃப்ரை பண்ணுவோம். அவங்க வந்து அதை ரெண்டாக பிரித்து அந்த மசாலாலாம் நான் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் செம்ம டேஸ்ட்டாக சூடாக இருந்ததுங்க. இந்த கடலோட காற்றை வாங்கிட்டு
நல்லா ஒரு ஃபீலோட இதை நல்லா ஃபேமிலியோட நல்லா நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்றப்ப அதோட டேஸ்டே வேறு தான். அப்புறம் அந்த கடல் சைடு நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரோட் சைடு நாங்கள் வந்துட்டோம், அதாவது பீச் ரோடு அந்த சைடு வந்துட்டோம். தாகமாக இருந்தது, ஒரு கோலி சோடா குடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு உண்மையாகவே கோலி சோடா உடைக்க தெரியாதுங்க, கடையில் ரொம்ப அசிங்கமாக போச்சு. அந்த அக்கா உடம்மா வீடியோ எடுக்கிறாங்க, ஓப்பன் பண்ணுமாங்கிறாங்க, நீங்களே ஓப்பன் பண்ணி கொடுங்கக்கா எனக்கு தெரியாது அப்படின்னா, அந்த அக்கா ஒரே அழுத்து செம்மையாக இருந்ததுங்க அது. சரி ஓகேண்ணா, அதையும் குடிச்சிட்டு அந்த அக்கா கூட நல்லா ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். அங்கே நின்றுட்டே நான் சொன்னேன், இந்த அக்கா கடைக்கு வந்து குடிச்சு போகிறேங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த அக்கா சிரிச்சிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் பார்த்துட்டு டிஃபன் வாங்கணுமே நைட்டுக்கு அப்படின்ட்டு, என்ன நல்ல ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் பக்கத்தில் கேட்டதுக்கு மரியா ஹோட்டல் அப்படின்னாங்க, சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு நடந்து போனோம், நானும் எங்கள் அத்தா பிள்ளைங்க எல்லாம் போனோம். இங்கே பாருங்கள் பீச் ஹவுஸ்ன்னு போட்டு இங்கேயுமே நிறைய ரெசிடென்சிலாம் இருக்குது, ரூம்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை வேளாங்கண்ணியில், ரூம்ஸ் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட்டில் நிறையா இருக்குது, அதையுமே நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஆப்போசிட்டில் தான் இந்த கலைஞர் பூங்கா இதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா நல்ல திருவிழா, அதாவது இந்த கோவா பாம்பே இந்த அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் வந்து நல்லா உத்திர மாதான்னு சொல்லுவாங்க, இந்த மாதா இப்போ நீங்கள் பார்த்த மாதாவை திருவிழா எடுத்து 15,000 பேர் வந்து ஸ்டே பண்ணி மாதாமாவுக்கு நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. லேடிஸ் தான் வந்து அந்த சுவாமி எல்லாமே தூக்கிட்டு வந்தாங்க, பார்க்கவே கண்கொள்ளா காய்ச்சா இருந்தது. அந்த வீதி ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு ஜனங்க எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வழிபடுறாங்கங்கிறப்ப அப்படியே மெய் செலுத்துது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம், எல்லாத்தையும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பார்த்துட்டு ஓகே அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு ஆர்டர் பண்ணி பார்த்தோம். சீ ஃபுட்டெல்லாம் மதிய டைம் தானே, அதனால் இப்போ வந்து சிக்கன் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், அப்புறம் பரோட்டா இது மாதிரிலாம் வாங்கினோம். குழந்தைங்களை வச்சுட்டு ஹோட்டல் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, சாப்பிட முடியல, அவங்க ஊட்டி விட்டால் தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சரி, நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்சல் பண்ணிவிட்டு மரியா ஹோட்டல்லேருந்து அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டோம். மரியா ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்க ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது, அதாவது சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸுமே சரி வெஜ் மீல்ஸ் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். மாதாமாவுக்கு வந்து நல்லா திருவிழா நடக்கிறதுனால வான வேடிக்கையெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாழை, ரஸ்தாளி பழம், மொந்தம் பழம் இது மாதிரிலாம் வாழைப்பழம் நல்லா விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து எடக்கணக்கு தானா, நம்ம வந்து சீப்பில் வாங்குவோம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா எடக்கணக்குனாங்க. சரினா அதையும் வாங்கிட்டு தேர் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், சர்ச்சுக்கிட்டே போய் ஒரு டைம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சர்ச்சு நைட் டைமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டலான்னு எனக்கு ஒரு ஆசை, அதுக்காக நாங்கள் போனோம். ரோடெல்லாம் நல்லா அலசி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி அந்த ஃப்ளீச்சிங் பவுடர் எல்லாத்தையுமே நல்லா தூவி ரொம்ப சுத்தபத்தமாக ரொம்ப ஒரு பயபக்தியாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த தேர் ஊர்வலத்துக்காக. லைட் செட்டிங்லாம் சர்ச்சில் போட்டு ரொம்ப கிராண்டாக செமையாக எல்லாமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே மீனவர்களால் நடத்தப்படுற திருவிழா இது. எல்லா ரூம்ஸு எல்லாத்துலேயுமே அவங்க வந்து 15,000 பேர் வந்திருந்து வேளாங்கண்ணியில் ஸ்டே பண்ணி முழு நம்பிக்கையோடு இங்கே வந்து அவங்க அந்த திருவிழாவை நடத்தி வழிபட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, எனக்கும் இதை பார்க்க இன்றைக்கி ஒரு வாய்ப்பாக இருக்குது. நீங்களும் சர்ச்சு வியூ எப்படி இருக்குன்னு அப்படியே லைட்டாக பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்காக தான் இதை கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து மாதா மேலே வந்து அலாதி பிரியம் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கும் தான் இதோட அருமை புரியும், அதனால் பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் டைம் ஆகும் போல் இருக்குது அப்படின்னு ரிட்டர்ன் ஆகிட்டோம். எவ்வளோ மக்கள் போயிட்டுருக்காங்க பாருங்கள், குழந்தைங்கள்லேருந்து அந்த பெரிய லேடிஸ்லேருந்து எல்லாருமே அந்த ஸ்ட்ரீட்லேயே உட்காந்து அழகாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த தேரோட ஊர்வலத்துக்காக. நைட் டைமில் பாருங்கள் வியூ இப்படி தான் இருக்கும் வேளாங்கண்ணி. ஓகே, அப்படியே பகல் மாதிரியே இருந்தது, அவ்வளோ ஒரு மக்கள் அலமோது நாங்கள். சரி, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே ஊட்டி விடணும் இல்லையா, அதனால் ரூமுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த பார்சல் எல்லாமே பிரித்து வச்சு பார்த்தேன். இங்கே வந்து நூடுல்ஸ் எல்லாமே ஓகே தான், நல்லா காரம் இல்லாமல் நல்லா இருந்தது சாப்பிடவே. குழந்தைங்களுக்கும் வந்து காரம் இல்லாமல் இருக்கவும் அவங்களும் நல்லா விரும்பி நல்லா சாப்பிட்டாங்க. ஓகே, நான் இப்போ ஸ்டெப்ஸில் தான் ஏறி போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து டே ஒன்னோட விலாகோட ஈவினிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நாளைக்கு வீடியோவில் மாதா குளம்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதா கிணறு குளம், அதாவது பழைய வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க.
இதை பற்றி நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செகண்ட் டே விலாகும் செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதே போல் வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.